Hey guys, I'm Priscilla here. Welcome back to my channel, Stylish Shamishi. I'm going to night skincare with you. I'm going to share my steps and products. I'm going to tell you about this in the video. Let's go to the video. If you are the first time on my channel, take a moment to subscribe to our channel, Stylish Shamishi, and tap the notification bell icon. This is my makeup videos, hauls, reviews, all my videos. If you follow me on social media, follow me in the description link. We will connect with you. Let's go to the video. So first, enna porthu varaikkum morning skincare routine oda night skincare routine romba romba important. Enna night la nam skin vandu 2 times faster ah heal aagum. Idha nama channel la paadina vandu million times vandu sollirpa night skincare routine evlo mukkiyam appdi solitta. Ungala textured skin irukku, unga skin concerns irukku, illa ungalku vandu no acne irukku, enna skin problem naalum neenga night skincare routine neenga evlo correct ah pandringalo adha porthu unga skin vandu change aagum. And night skincare routine kandippa follow pannu. நானோட நைட் ஸ்கின் கேர் ரூட்ல பாத்தீங்கன்னா பார்த்து பார்த்து வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணுமா என்னோட ஸ்கின் கன்சர்ன் கதை சூட் ஆகுது என்னோட ஸ்கின் டைப் கதை சூட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து காம்பினேஷன் நார்மல் ஸ்கின் பட் இந்த நவம்பர் டிசம்பர் ஜான் ஃபெப்ல பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும் சீசன்னால. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கின் ரொம்ப ட்ரையாக அண்ட் ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ நல்ல ஹைட்ரேட்டிங்கான மாய்ஸ்சரைசிங்கான ப்ராடக்ட்ஸாக பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் எனக்கு செட் ஆகுது. எனக்கு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ப்ராண்ட்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் ட்ரை பண்ணது ரொம்ப பிடிக்கும். எனக்கு எது செட் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கல. புது நியூ ப்ராடக்ட் வந்து கண்டுபிடிக்கலாம் ஸ்கின் கன்சர்ன் கேட்ட மாதிரி. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா நான் இந்த ப்ராண்டை வந்து பார்த்தேன். இட்ஸ் கால்ட் Wildearth. இந்த Wildearth ப்ராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 3 ப்ராடக்ட்ஸ் வந்து வச்சிருக்கேன். Wildearth பீச் கிரேப் செரி பாடி பட்டர் அண்ட் Wildearth நைட் ரிப்பேர் ஃபேஸ் க்ரீம் அண்ட் Wildearth Saffron Almond Face Mask. ஸோ அது பார்த்தீங்கன்னா 3 ப்ராடக்ட்ஸ் எங்கிட்ட இருக்கு. ஸோ இந்த ப்ராண்டில் பிடிச்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது 100% ஆயுர்வேதிக் அண்ட் நேச்சுரல். இது உங்க சல்ஃபேட்ஸ் கிடையாது, பேரபன்ஸ் கிடையாது அண்ட் கெமிக்கல்ஸ் கிடையாது. நிறைய பேர் கேட்பீங்க சல்ஃபேட் ஃப்ரீயா பேரபன் ஃப்ரீயா அப்படின்னு சொல்லி காமெண்ட் செக்ஷனில். அண்ட் இட்ஸ் ஆல்சோ குவாலிட்டி ஃப்ரீ. ஸோ நீங்கள் வந்து குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் ப்ரிஃபர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சினா கண்டிப்பாக நீங்கள் இந்த ப்ராடக்ட் ட்ரை பண்ணலாம். என்னோட நைட் ஸ்கின் கேர் எப்படினா எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒரு ஜென்டல் ஃபேஸ் வாஷ் வச்சு என்னோட ஃபேஸ் ஃபர்ஸ்ட் நான் வாஷ் பண்ணிப்பேன். வாஷ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த Wildearth Saffron Almond Face Mask நான் வீக்லி த்ரைஸ் வந்து யூஸ் பண்ணுவேன். நீங்கள் எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணிங்களோ அந்தளவுக்கு நல்லது. வீக்லி ட்ரைஸ் ஆர் த்ரைஸ் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். எனக்கே ஃபேஸ் மாஸ்க் ஃபேவரட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் வெரி சிம்பிள் அண்ட் ஈஸி ஸ்கின் கேர் ட்ரீட்மெண்ட். உங்களுக்கு ஸ்கின் கன்சர்ன் இருக்குது, உங்களுக்கு பிம்பிள் இருக்குது, ஆக்னி இருக்குது, இல்லை ஆயில் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா இது ரொம்ப ஒரு சிம்பிளான இன்ஸ்டன்ட் சொல்யூஷன். இந்த ஃபேஸ் மாஸ்கோட கீ இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Saffron அண்ட் ஆல்மண்ட் குங்குமப்பூ அண்ட் பாதாம். குங்குமம் உங்கள் ஸ்கின்னை பிரைட் பண்ண ஹெல்ப் பண்ணும் அண்ட் நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும். அண்ட் ஆல்மண்ட் பார்த்தீங்கன்னா ரிச் இன் விட்டமின் டி. ஸோ உங்கள் ஸ்கின்னை நரிஷ் பண்ணும் அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா இட் ஹஸ் ஆன்டி ஏஜிங் பெனிஃபிட்ஸ். ஆன்டி ஏஜிங் பெனிஃபிட்ஸ்னா உங்களுக்கு ரிங்கிள்ஸ் ஃபைன் லைன்ஸ் இதெல்லாம் வரது கொஞ்சம் தவிர்க்கும், கொஞ்சம் வந்து ரெடியூஸ் பண்ணும். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா ஆன்டி ஏஜிங் பெனிஃபிட்ஸ். இந்த ஃபேஸ் மாஸ்க் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இருந்தால் ஒரு கோ டு ஃபேஸ் மாஸ்க். இது உங்கள் ஸ்கின்ல இருக்க எக்ஸஸ் ஆயிலை அப்சர்வ் பண்ணுது அண்ட் இன்ட்ரோடியூஸ் பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணுது. பட் உங்கள் ஸ்கின்னை வந்து டீஹைட்ரேட் பண்ணல, உங்கள் ஸ்கின்ல இருக்க எல்லா ஆயிலும் ரிமூவ் பண்ணி ரொம்ப உங்கள் ஸ்கின்னை வந்து பாஷாக ட்ரை ஆகல. இட் கிவ்ஸ் யூ இன்னஃப் நரிஷ்மெண்ட் டு. இது யூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக க்ளீனாக அண்ட் ஆல்சோ பார்த்து ரிஃப்ரெஷ்டாக இருக்கும். பட் உங்களுக்கு வந்து ட்ரையாக இருக்காது. ஃப்ரீ ஃப்ரம் சல்ஃபேட்ஸ், பாரபன்ஸ், ஃபாலேட்ஸ், சிலிகான்ஸ் அண்ட் குவாலிட்டி ஃப்ரீ. ஃபேஸை கிளென்ஸ் பண்ணிட்டு ஒரு ஈவன் லேயர் என் ஃபேஸ் ஃபுல்லாக அதை அப்ளை பண்ணிக்கிறேன். ஒரு 10 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை வாஷ் ஆஃப் பண்ணிக்கலாம். உங்கள் ஸ்கின் ரொம்ப டல்லாக இருக்குன்னா கூட இந்த ப்ராடக்ட் நீங்கள் ட்ரை பண்ணலாம். நல்ல ஒரு பிரைட்டிங் எஃபெக்ட் கொடுக்குது. நீங்கள் பார்க்கலாம் கிளென்ஸ் பண்ணதுக்கப்புறமா என் ஃபேஸ் எவ்வளோ க்ளீனாக அண்ட் ஆயில் ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்லிட்டு. பட் அவ்வளோ ட்ரைங்காக இல்லை. ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இந்த Wildearth நைட் ரிப்பேர் ஃபேஸ் க்ரீம். ஹைலி எஃபெக்டிவ் ரிப்பேர் அண்ட் ரெஸ்டோர் நைட் க்ரீம். ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின் வந்து நைட் டைமில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ஹீல் ஆகும். உங்களுக்கு மார்னிங் இருக்க ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் இல்லை உங்கள் ஸ்கின் ரொம்ப டேமேஜாக இருக்குன்னா நீங்கள் நைட்டில் வந்து என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அது 2 டைம்ஸ் உங்களுக்கு எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும் அண்ட் வந்து 2 டைம்ஸ் உங்கள் ஸ்கின் வந்து ஃபாஸ்ட்டாக ஹீல் ஆகும். ஸோ கரெக்டான ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக வந்து ரிப்பேர் க்ரீம். ஸோ உங்களுக்கு ஸ்கின் கன்சர்ன் இருக்குது, ஸ்கின் இஷ்யூ இருக்குன்னா இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அது நைட்டில் வந்து ரிப்பேர் பண்ண ஹெல்ப் பண்ணும். நீங்கள் ஏர் கண்டிஷன் ரூமில் தூங்குறீங்க இல்லை வந்து காட்டன் பிலோஸ் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா காட்டன் பிலோஸ் அண்ட் ஏர் கண்டிஷன் ரூம்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின்ல இருக்க மாய்ஸ்சர் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணிக்கும். உங்கள் ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகிடும். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின் மேலே நல்ல ஒரு ப்ரொடெக்டிவ் லேயர் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம ரிப்பேர் க்ரீம் நைட் க்ரீம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். நம்மளுக்கு ஏஜ் ஆக பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின் லேயரில் ஏஜ் ஸ்கின் செல்ஸ், டெத் ஸ்கின் செல்ஸ் அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா வேர்னல் ஸ்கின் செல்ஸ் இதெல்லாம் இருக்கும். ஸோ இதை வந்து ரீஜெனரேட் பண்ணுறதுக்கும் ரிப்பேர் பண்ணுறதுக்கும் இது மாதிரி நல்ல ஒரு ஹெவியான க்ரீம் உங்களுக்கு தேவை. இது மாதிரி ரிச்சான நைட் க்ரீம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸை ஆக்சிலேட் பண்ண ஹெல்ப் ஆகும் அண்ட் உங்கள் ஸ்கின்னை ஹெல்த்தியாக அண்ட் யங்காக வச்சுக்கும். தேவையான உங்கள் ஃபிங்கர்ஸில் எடுத்து வார்ம் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ஜென்டலாக வந்து மசாஜ் பண்ணிக்கோங்க அது ஸ்கின்ல வந்து அப்சர்வ் ஆகிற வரைக்கும். பார்க்கல அது ஈஸியாக அப்சர்வ் ஆகிடுது அண்ட் ஸ்கின்ல நல்லாவே வந்து நரிஷ் பண்ணியிருக்கு. இவ்வளோ மாய்ஸ்சரைஸாக இருக்குது பாருங்க.
சில பேர் பார்த்தீங்கன்னா நைட் ஸ்கின் கேர்லாம் கரெக்டாக பண்ணுவாங்க, அவங்க ஃபேஸ்னாலும் நிறைய ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க பார்த்துப்பாங்க, ஆனால் பாடி வந்து மறந்துடுவாங்க. ஸோ இந்த வேண்டிய டைமில் கடுப்பான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பாடி வந்து ட்ரை ஆகுது, பாடி வந்து ஒரு மாதிரி என்ன சொல்றது சொர சொரன்னு பாச்டா அப்படியே ஒரு மாதிரி இன்னும் சிதில் சிதிலாக இருக்கும். ஸோ எனக்குலாம் அது மாதிரி ஆயிடும் ரொம்ப ட்ரையாக இருந்ததுன்னா. ஸோ அது வந்து இரிட்டேஷனை க்ரியேட் பண்ணும், ரொம்ப வந்து அரிக்கும், ரொம்ப கடுப்பான விஷயம் அது. பட் அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த வைல்ட் ஏர்த்தோட பீச் கிரேப்ஸ் செடி பாடி பட்டர் வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். சச் அ ரியலி நைஸ் பாடி பட்டர் கைஸ், ட்ரஸ்ட் மீ. நான் இதோட கீ இன்கிரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா கோகோ பட்டர், ஷீ பட்டர், பீச் எக்ஸ்ட்ராக்ட், கிரேப் சீட், செரி எக்ஸ்ட்ராக்ட், அவகேடோ ஆயில், ஆல்மண்ட் ஆயில், ஆலிவ் ஆயில். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல ரிச்சான இன்க்ரீடியன்ஸ், உங்கள் ஸ்கின்னை ஹைட்ரேட் பண்ணுற, நரிஷ் பண்ணுற இன்க்ரீடியன்ஸ். இது வந்து நல்ல ஒரு திக்கான க்ரீமி ஃபார்முலாவில் இருக்குது அண்ட் உங்கள் ஸ்கின்னை ரொம்ப நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணுது. ஸோ நான் தூங்க போக மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா தேவையான அளவு என் கையில் எடுத்து வார்ம் பண்ணி பார்த்தீங்கன்னா என் பாடி ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் தூங்க போவேன். அண்ட் இன்னொரு இதில் நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா இட் ஸ்மெல்ஸ் ஹெவன்லி, இட் ஸ்மெல்ஸ் எப்படி சொல்லுது ரொம்ப ஃப்ரூட்டியாக, ரொம்ப ஹெவன்லியாக இருக்குது. ஐ குட் ஸ்மெல் இட் ஆல் டே. நீங்கள் முக்கியமாக நார்மல் அண்ட் ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும். நீங்கள் எந்த ஸ்கின் டைப் இருந்தாலும் யூஸ் பண்ணலாம், பட் முக்கியமாக நீங்கள் ட்ரை ஸ்கின்னாக இருக்கீங்க, உங்களுக்கு எந்த ப்ராடக்ட்டும் ஒர்க் ஆக மாட்டேங்குது, எந்த பாடி லோஷனும் ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த பாடி பட்டரை ட்ரை பண்ணலாம். சில பாடி லோஷன் ஒரு சில பாடி பட்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருக்கும், அப்ளை பண்ணதுக்கப்புறம் கூட பிசுக்கு பிசுக்குன்னு ஈஸியாக என்ன வடிகிற மாதிரி இருக்கும். பட் இந்த பாடி பட்டரில் அந்த பிரச்சனையே கிடையாது, உங்களுக்கு ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது, ஸ்கின்குள்ளே ஈஸியாக அப்சர்வ் ஆகிடுது. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக ரொம்ப ஆயிலியாகவோ ஃபீல் ஆகும், உங்களுக்கு அந்த ஹெவியான ஃபீலிங் பிடிக்கல அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ தேவையானதை என்னோடய பாம்ஸில் எடுத்து நல்லா வந்து நான் வார்ம் பண்ணிக்கிறேன், வார்ம் பண்ணி என்னோடய ஹேண்ட்ஸில் அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்க்கல எவ்வளோ வந்து ஸ்கின் சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. நீங்களும் மறக்காமல் உங்கள் நைட் ஸ்கின் கேர் ரொட்டின் பண்ண ஆரம்பிங்க. நைட் ஸ்கின் கேர் ரொட்டின் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அண்ட் இந்த ப்ராடக்ட்ஸும் ட்ரை பண்ணி பாருங்க, அப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த ப்ராடக்ட் லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், செக் அவுட் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா டூ லைக், காமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் ஸ்டைலிஷ் மச்சி. சேர் காய்ஸ், பை பை.